a spot there. You see the first one. We walked through the field. We walked across the field. Inge through the field appdin varadhu. Here we are writing across the field. And instead across the field, you write here through the field. Actually, the difference between across and through is similar to the difference between on and in. On, in, என்ன difference? அதே difference தான் across on. Across அப்படின்னா ஆன்ற மீனிங்ல வரும், through அப்படிங்கிறது இன்ற மீனிங்ல வரக்கூடியது. See, when we talk about through, we talk about the movement in three-dimensional space. That is the place on all sides. The things on all sides. அது சுற்றி எல்லாமே இப்போ இங்கே வந்து வாக்கிங் த்ரூ த இங்கே இங்கே என்ன வந்து சொல்லியிருக்கிறோம் த்ரூ வுட் அப்படிங்கிறப்போ ஃபாரஸ்ட். இப்போ ஃபாரஸ்ட்டுங்கிறப்போ சுற்றி வர மரங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ வி ஆர் வாக்கிங் த்ரூ, தட் இஸ் இன். அப்போ வுட் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து த்ரூ அப்படின்னு இருக்கணும். ஃபீல்டுங்கிறப்போ இட் இஸ் ஏ ஓப்பன் பிளேஸ், ஸோ ஆங்கிற மீனிங்கில் வரக்கூடியது. ஸோ வி வாக்ட் அக்ராஸ் த ஃபீல்ட். ஸோ த்ரூக்கு இது வந்து ஃபீல்டுன்னு வரப்போ யூ ஆர் யூஸிங் அக்ரா, வுட் அப்படின்னு வரப்போ யூ ஆர் யூஸிங் த்ரூ. இது நெக்ஸ்ட் ஒன், ஐ சா ஹிம் 2 இயர்ஸ் அகோ, ஐ வென்ட் டு இங்கிலாந்து. நான் இங்கிலாந்து போகிறதுக்கு முதல்ல அவனை 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அப்படின்னு. இங்கே வந்து அகோன்னு வராது, யூ ஹாவ் டு யூஸ் பிஃபோர். ஏன்னா பிஃபோர் அப்படிங்கிறது வி ஆர் யூஸிங், தட் இஸ் வி கவுண்ட் பேக் from any point of time. Ago அப்படிங்கிறது we count back from present. இந்த பர்டிகுலர் பீரியடில் நம்ம யூஸ் பண்ணுறது. Here, his father died 2 years before. Not before. Here you use ago. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ago அப்படிங்கிறது from present. இப்போ இருந்து நம்ம we are counting back. இப்போ இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாட ஃபாதர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. So, ago is used from now. That is, we are counting the period from now. Whereas, before is used from a particular time. எதோ இப்போ நான் இங்கிலாந்து போனேன், இங்கிலாந்து போகிறதுக்கு முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து இப்போ இருந்து, பட் பிஃபோர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியட் சொல்லி அதுலேருந்து நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் அப்படின்னு சொல்கிறேன். யூ சீ த நெக்ஸ்ட் ஒன், I need any pencil. Not any pencil. You write some pencil. எனக்கு சில பென்சில்ஸ் தேவை. இப்போ சம் அதே மாதிரி செகண்ட் ஒன் பாரு, ஹாவ் யூ காட் சம் பென்சில். இங்கே சம் வராது, ஹாவ் யூ காட் எனி பென்சில், உங்கள்கிட்ட ஏதாவது பென்சில்ஸ் இருக்கா. அதே மாதிரி சீ த நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவன் காட் சம் பென்சில். இங்கே என்ன வரும், ஐ ஹாவன் காட் எனி பென்சில். சம் எனி அப்படிங்கிறது எல்லாமே இட் இஸ் இன்டெஃபினட் அமௌண்ட், இன்டெஃபினட் நம்பர். ஏதாவது ஏதாவது அப்படிங்கிறப்போ 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 10ஆ இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ தட் இஸ் இன்டெஃபினட் நம்பர் ஆஃப் அமௌண்ட். சம் அப்படிங்கிறது வி ஆர் யூஸிங் இன் அஃபர்மேட்டிவ் கிளாஸ், ஒரு பாசிட்டிவ் சென்ஸில் யூஸ் பண்ணுறோம். எனி அப்படிங்கிறது வி ஆர் யூஸிங் இன் கொஸ்டின் அண்ட் இன் நெகட்டிவ் கிளாஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கு எனிங்கிறது நெகட்டிவ் கிளாஸில் வரும், ஏதாவது இருக்கா, இல்லாமே இருக்கலாம். ஸோ அது நெகட்டிவ் கிளாஸில் வரும். சம் அப்படிங்கிறது இட் இஸ் கம்மிங் இன் அஃபர்மேட்டிவ் கிளாஸ். வி கம் டு த நெக்ஸ்ட் ஒன், மேக் அன் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட். நாட் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட், ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட். ஆல்டர்னேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட், ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா டிஃப்ரெண்ட், ஒரு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஆர் ஆன் த அதர் ஹேண்ட் ஆர் இன்ஸ்டட், இன்ஸ்டட் அப்படிங்கிறப்ப அதுக்கு பதிலாக வேற ஏதாவது அதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபார் தட் யூ ஆர் யூஸிங் ஆல்டர்னேட்டிவ். ஆல்டர்னேட்டிவ் மீன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆர் ஒரு ஆன் த அதர் ஹேண்ட் வேற ஏதாவது செஞ்சுக்கலாம் ஆர் இன்ஸ்டட் இன்ஸ்டட் ஆஃப் த அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி சொல்கிறப்ப வி ஆர் யூஸிங் ஆல்டர்னேட்டிவ். வேற ஹீ கம்ஸ் டு ஒர்க் ஆன் ஆல்டர்னேட்டிவ் டேஸ். இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு வர்றது, ஹியர் ஆல்டர்னேட் 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 அப்படின்னா
In turn. In turn. Or we are using in turn அப்படின்னா நம்ம இப்ப இன்னைக்கு வர்றோம், நாளைக்கு வர மாட்டேன், அடுத்த நாள் வர்றோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். எவ்ரி செகண்ட் we are considering the second. Every second we are considering. So here he comes to work on alternate days. ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு வர்றான், நடுவில் ஒரு ஒரு நாள் விட்டு வருவான். I don't see the second one. I don't all together agree. இங்க வந்து all together வராது, all together. Here we are ஒரு எந்த வரும் all together. No space at all. ஸ்பேஸ் இல்லாமல் அப்படியே தொடர்ச்சியாக வரும். ஐ டோன்ட் ஆல் டுகெதர் அக்ரி. நான் வந்து இதை இது எல்லாமே நான் ஒத்துக்கல, எனக்கு இதில் வந்து எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப வி ஆர் யூசிங் அல்டுகெதர். அல்டுகெதர் அப்படின்னா கன்சிடர்டு என்டையர்லி, என்டையராக நான் வந்து இதை வந்து நான் வந்து ஒத்துக்க முடியல. ஸோ அல்டுகெதர் மீன்ஸ் என்டையர்லி, எவ்ரி திங் கன்சிடர். அந்த ஒரு எல் வந்து இதில் வராது, ஸ்பேஸ் இருக்காது, அல்டுகெதர்னா சேர்ந்த மாதிரி படிப்போம். இதில் வந்து ஷீ புட்ஸ் அ திங், இங்கே அல்டுகெதர்னு இருக்கு, நாட் அல்டுகெதர், ஆல் டுகெதர், ரெண்டு எல் வரும். இந்த இடத்துல ரெண்டு எல் வரும், இங்கே ஸ்பேஸ் இருக்கும், இடத்துல வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஆல் டுகெதர் மீன்ஸ் ஆல் திங்ஸ் கன்சிடர் டுகெதர், எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் ஷீ புட்ஸ் ஆல் த திங் ஆல் டுகெதர் இன் த சிங், சிங்கில் ஒரு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் போடுறது எவ்ரிபடி. அந்த மாதிரி வர்றப்போ வி யூஸ் ஆல் டுகெதர், திஸ் இஸ் ஆல் டுகெதர். தென் நெக்ஸ்ட் ஒன், இது நமக்கு ஒரு ஒப்பீனியன் வர்றப்போ வி ஆர் யூசிங் திஸ் ஒன். இது திங்ஸ் இந்த மாதிரி வர்றப்போ வி ஆர் யூசிங் ஆல் டுகெதர். தென் வி ஆர் ஆல்ரெடி ஃபார் த ஷோ, நாட் ஆல்ரெடி. நம்ம அப்படியே சொல்லுவோம், வி ஆர் ஆல்ரெடி ஃபார் த ஷோ அப்படின்னு சொல்லுவோமா, என்ன சொல்லுவோம், வி ஆர் ஆல்ரெடி, வி ஆர் ஆல்ரெடி. ஸோ ஆல்ரெடி அப்படின்னா வி ஆர் ஆல் ஆர் ரெடி அப்படிங்கிறது. இதுக்கு அப்படிதான் ஸ்பேஸ் இருக்கும், இங்கே எல் எல் ரெண்டு எல் இருக்கும். யூ சீ த லாஸ்ட் ஒன், தே ஹவ் ஆல்ரெடி அரைவ்ட், நாட் ஆல்ரெடி. இந்த இடத்துல அல் ஏஎல் ஆர் இஏ டி ஒய், ஆல்ரெடி வி ஹவ் ஆல்ரெடி அரைவ்ட், நாங்கள் ஏற்கனவே வந்துட்டோம். ஆல்ரெடினா பை நவ், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டோம். அடுத்தது வி ஆர் சேயிங் வாட், திஸ் ஒன் ஏற்கனவே வந்துட்டோம் இல்லையா. ஸோ சூனர் தேன் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண, சூனர் தேன் எக்ஸ்பெக்டட், நீ எக்ஸ்பெக்ட் பண்ண டைமுக்கு முன்னாடியே வந்து வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப வி ஆர் யூசிங் ஆல்ரெடி. So, hope you follow this. And in the next class, we see some more examples in this. Thank you.